எனதான் நம்முடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எப்பொழுதும் இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியா முதன்மை என்று வைக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள் மீது மிகப்பெரிய மரிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் நானும் இங்கு இருக்கின்றேன். அவர் ஒரு பக்கம் அழைத்து, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என்னையும் அழைத்து இருவருக்கும் நேரத்தை கொடுத்து பேச வேண்டும் என்று ஒரு சம வாய்ப்பு உருவாக்கணும். அடிச்சாத உடையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாஃப் மெஷர் கிடையாது, தொடங்கி பார்க்கறது கிடையாது, தொட்டு பார்க்கறது கிடையாது, உரசி பார்க்கறது கிடையாது. He is trying to break the concept of poverty trap. அதான் இந்த ஆட்சியினுடைய நம்முடைய நம்பர்ஸ் இண்டிகேட்டர். இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ, திருப்பூரோ, பொள்ளாச்சியோ, நாமக்கல்லோ, ஈரோடோ, சேலமோ, அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம், கணக்கு பண்ண மாதிரி கணக்கு போடலாம், கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு, மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்த்து என்னங்க ஆகும், 664,000 கோடி நமக்கு வந்துருக்கு. நமக்கு முடிந்து 3 நாள்ல குஜராத் இன்வெஸ்டர் சம்மிட் நடக்கும், 26 லட்சம் கோடி. 2023 பிப்ரவரியில யூபி இன்வெஸ்டர் சம்மிட் 31/12/2023 நம்முடைய 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. 16th ஃபைனான்ஸ் கமிஷன் புது வெயிட்டேஜ் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் 60-15 வந்துருச்சு, குட் பெர்ஃபார்மன்ஸ் 0 15 போயிருச்சு. இப்ப குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா, காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. 6,23,00,000 டைரக்ட் டாக்ஸ் வந்துச்சுங்க, 6,97,00,000 நாங்க திரும்ப கொடுத்துட்டோங்க. இது வந்து ஒரு வாய்க்கால் சண்டையோ வம்பு சண்டையோ இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்ட் பேசுறதே, பேசும்பொழுதே உடம்பு மேல ஒரு கம்பளி பூச்சி ஊறுற ஃபீலிங்ல தாங்க நான் பேசுறேன். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மண்ணில் 55 லட்சம் குடும்பத்திற்கு முதன் முதலாக கழிப்பறை மோடி கட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி பேசணும். அதை விட்டு விட்டு சும்மா வடக்கு வடக்கு தெற்கு எத்தனை குளோபல் பவர்ஸ், we are seeing a power shift within the country. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிபேட் என்ன, யூபி நம்மளை முந்திட்டாங்களா இல்லையாப்பா, அது கேட்டு சொல்லுப்பா. உடனே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பெரிய ஒரு அறிக்கை கொடுக்குறாரு தமிழ், இல்லைங்க யூபி முந்தில, கிட்ட இருக்காங்க, பட் நாங்கள் தான் முன்னாடி இருக்கோம். அது எவ்வளவு மகத்துவமான இடத்துக்கு யாராச்சும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க, இடத்த கொடுங்க, அதுக்கு ஒரு யோகி புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடத்த இடிச்சு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் செட்டியாரை கொடுத்து ஐயா மறுபடியும் ஒரு மண்டபம் கட்டிக்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை யோகி அவர்களுடைய காலத்தில். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைங்க. அதனால சசி தரூர் அவர்கள் கண்டிப்பாக ஐநா சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பதற்கு முழு தகுதி பெற்றிருக்காரு, இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் 1 trillion யூபியா, ஃபர்ஸ்ட் 1 trillion தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டை சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம மாநிலத்தை சப்போர்ட் பண்ணுவோம், உழைப்போம், அதுக்கு இன்னொரு மாநிலத்தை பின்தள்ள வேண்டாம். அதனால எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட்3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கும் என்று நான் நம்புகின்றோம். எனக்கு தெரியும் இது ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு மேடை, ஜாம்பவான்கள் நடந்திருக்கக்கூடிய மேடை, இந்தியாவுடைய அரசியலை 54 ஆண்டுகளாக தீர்மானித்த ஒரு மேடை, எப்பொழுதும் கூட உண்மையின் பக்கம் நின்ற ஒரு மேடை. பெரிய பெரிய மேதைகள் இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் இந்த விழாவிற்கு வந்து ஜனவரி 14 பேசியிருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு துக்ளக் புத்தகத்தை ஒரு கடையிலே வாங்கி படித்த மனிதன் நான், கடந்த 4 ஆண்டுகளாக அந்த இருக்கையிலே அமர்ந்து பேசுகின்ற மனிதர்களை ரசித்தவன் நான். இன்று துக்ளக், குறிப்பாக அதனுடைய ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். முக்கியமாக இந்தியாவினுடைய இன்றைய அரசியல், 2024 தேர்தல், அதை பற்றி பேச வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதே நேரத்தில் எனக்கு முன்பு இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக நான் தமிழறிவி மணியன் ஐயா அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அதை போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடத்தி காட்ட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய, என்னை விட அறிவிலே, ஆற்றலிலே, எண்ணத்திலே, பலத்திலே, சிந்தனையிலே உயர்ந்த மனிதர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, 1963 சோ ஐயா தன்னுடைய நாடக நடிப்பிலே, சினிமா நடிப்பில் நமக்கெல்லாம் அறிமுகமாக ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 20 மேடை நாடகங்கள், 180-க்கும் மேற்பட்ட சினிமா படைப்புகள். பார்க்கின்ற எல்லா மனிதரும் கூட சிரிப்பது மட்டுமல்ல, சிந்திக்க தூண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். நாங்கள்லாம் இங்க நிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், 2008 ஜனவரி 14 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது, அப்பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருந்த பொழுது, உங்களுக்கு தெரியும் அதற்கு முன்பு நடந்த குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப சோஹியா சொன்னாங்க, ஆமாம் இவர் மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் தான், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் நிபாட்டிசம், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் கரப்ஷன், மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் பியூரோக்ராட்டிக் இன்எஃபிஷியன்சி, மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் டார்க்னஸ் அண்ட் டிஸ்பயர். இதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெரேட்டிவை இந்தியா மக்கள் எல்லோரும் பார்க்கும் அளவுக்கு 2008 சோஹியா சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு வேளை சோஹியா இருந்திருந்தால், 2024 அந்த பெரிய மனிதர் மேடையில் இருந்திருந்தா, கண்டிப்பா இன்னொரு வார்த்தையை சேர்த்திருப்பார், எஸ் ஹி இஸ் த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் ஃபார் டைனாஸ்டிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்கிற வார்த்தையை சேர்த்திருப்பார். இந்த 2024 தேர்தலை தீர்மானிக்கக்கூடியது, இந்திய அரசியல் எந்த பாதையில செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஒரு பக்கம், குறிப்பாக எல்லோருடைய மகன் அதில் இருக்கிறான்,
ராஜீவ்காந்தி ஐயா அவருடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, லல்லு பிரசாத் ஐயா அவருடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, முலாயம் சிங் ஐயா அவருடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, பால் தாக்கரே ஐயா அவருடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, கலைஞர் கருணாநிதி ஐயா அவருடைய மகனிலிருந்து ஆரம்பித்து, அல்லது சில பேருடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் உறவினர்கள் இந்தி கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் எப்படி இருக்க வேண்டும், த பியூரிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ், ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசியல்ல எல்லோரும் எல்லா இடத்திற்கும் செல்லணும், மக்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கணும், ஒரு இன்டர்னல் டெமோக்ரஸி ஒரு கட்சியில் இருக்கணும், அந்த கட்சி ஒரு நாட்டை ஆளும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு நிரந்தரமாக ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்க முடியும் என்று காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம். அது 2024 தேர்தலில் இரண்டு அணிகளும் கூட மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய சசி தரூர் ஐயா, நான் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் மாணவனாக இருக்கும் பொழுது ஆடிட்டோரியத்தில் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டு, அப்ப அவருடைய பேச்சு ரொம்ப கவர்ந்தது. ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு, மைக் எடுத்து கேள்வி கேட்ட சசி தரூர் ஐயா கண்டிப்பா நீ மறந்திருப்பாருங்க. அப்ப எனக்கு ஒரு 19-20 வயசு இருந்திருக்கும், நிறைய பேர் இருந்தாங்க, 5000-6000 பேர் இருந்தாங்க. தரூர் ஐயாட்ட கேட்ட, ஐயா உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? அவர் ரொம்ப ஸ்மார்ட், கிரேட் டிபேட்டர், அவ்வளவு ஈஸியா அவரை மடக்க முடியாது. என்ன சொன்னாரு, எனக்கு பிடித்த புத்தகம் வந்து டிக்ஷனரி அப்படின்னாரு. ஆனால் இன்னைக்கு ஐயா இருந்திருந்தால் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் குருமூர்த்தி ஐயாவை நாம் கட்டாயம் பாராட்டி ஆக வேண்டும். காரணம், இந்த துக்ளக் விழாவை வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து, இந்தி கூட்டணியிலிருந்து, குறிப்பாக ஒரு சென்சிபிளான ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அங்க இருக்கக்கூடிய, எனதான் நம்முடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எப்பொழுதும் இந்தியா ஃபர்ஸ்ட், இந்தியா முதன்மை என்று வைக்கக்கூடிய சசி தரூர் அவர்கள் மீது மிகப்பெரிய மறுப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் நானும் இங்கு இருக்கின்றேன். அவர்கள் ஒரு பக்கம் அழைத்து, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என்னையும் அழைத்து, இருவருக்கும் நேரத்தை கொடுத்து பேச வேண்டும் என்று ஒரு சம வாய்ப்பு உருவாக்கும் காலத்தினுடைய கட்டாயம். இன்னைக்கு தி வர்ஸ்ட் விண்டர் ஷெட்யூல் இன் டெல்லி இன்னைக்கு நடந்துச்சுங்க. 95% விமான டிஸ்ரப்ஷன், 180-180 மேற்பட்ட விமானங்கள் கேன்சல், இதுவரை டெல்லி பார்க்காத ஒரு டிஸ்ரப்ஷன். இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா, இண்டிகோ வந்து குளோபல் ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு தனியார் விமானத்தினுடைய பேர் கரெக்டா, அது இன்னைக்குமே பார்த்து நடக்க வேண்டி இருந்துச்சு. அதே நேரத்துல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா, முருகன்ஜி அவங்க வீட்டுல அவராக வந்து பொங்கல் பானையில பொங்கல் வைத்து நீங்க பாத்திருப்பீங்க. அந்த அற்புதமான காட்சி இன்று காலை டெல்லியில் நடந்துச்சு. அதனால் தாமதமாக வந்ததற்கு என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொண்டு, என்னையும் மீறி இது நடந்து விட்டது என்று சொல்லி, ஐயா குருமூர்த்தி அவர்கள் மிக முக்கியமான காலகட்டத்துல துக்ளக கையில் எடுத்திருக்காங்க. சோ ஐயா அவருடைய காலத்துல குட் கவர்னன்ஸ் என்னன்னு மைக்ரோஸ்கோப் போட்டு தொலைட்டு இருந்தாரு. சோ ஐயா, இந்தியாவில் எங்கேயாச்சும் குட் கவர்னன்ஸ் கிடைக்குமா, அதை நாம் படம் பிடித்து காட்ட முடியுமா, நல்ல அரசியல் இருக்கான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சோ அவர்கள் தேடினாங்க. ஐயா அவருடைய கடைசி காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் சோ ஐயா கிடைச்சாங்க. அது ஒரு பேரோமீட்டரா, பெஞ்ச் மார்க்கா வைத்து இந்திய அரசியல சோ ஐயா ஆராய முடிந்தது. அப்ப இருந்த நம்முடைய சேலஞ்சஸ் வேறுங்க, குறிப்பா இந்தியாக்குள்ளே சேலஞ்சஸ் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு குருமூர்த்தி ஐயாவுடைய காலம் துக்ளக்குடைய ஆசிரியராக கையில் எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் சேலஞ்ச். ஒரு குளோபல் அவுட்லுக் இருக்கக்கூடிய நாடு, மெயின் எனிமீஸ் நமக்கு வெளியே இருக்காங்க, உள்நாட்டிலே வேறு விதமான நரேட்டிவ், அதெல்லாம் தாண்டி குட் கவர்னன்ஸ் நம்முடைய இந்திய நாட்டிலே நடத்தி காட்ட முடியும் என்கின்ற காலத்துல அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க. அதனால் இரண்டும் வேறு வேறு துருவங்களாக இருந்து இன்னைக்கு ஐயா அவர்கள் துக்ளக்கு அதே ஒரு சீரிய ஒரு பாதையில் எடுத்துட்டு போறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்து, தொடர்ந்து துக்ளக் நம்மை ஊக்கப்படுத்தட்டும், நல்ல விஷயங்களை கொண்டு வரட்டும். நியூஸ் பேப்பர் எல்லாம், பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் வணிகமயமாகும் பொழுது துக்ளக் மட்டும் துணிவாக நிற்கிறது, வணிகம் எனக்கு தேவையில்லை என்று. துணுக்குகளும் கிசுகிசுகளும் எந்தவித ஆதாரமும் இல்லாத செய்திகளை தான் மக்கள் விரும்பி படிப்பாங்கன்னு ஒரு பக்கம் நியூஸ் மீடியா இருக்கும் பொழுது, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. துக்ளக்னுடைய வாசகர்களுக்கு உண்மையும் நேர்மையும் கலந்து கொடுத்தால் என்னுடைய வாசகன் எப்பொழுதும் படிப்பான் என்கின்ற பாதையில துக்ளக் போயிட்டு இருக்குங்க. அதனால இந்த துக்ளக்கை வாழ வைப்பது நம் ஒவ்வொருடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதைத்தாண்ட ஐயா நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்புக்கு நான் வந்து விடுகின்றேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய ஆரம்பித்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பாத்தீங்கன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இது வந்து 1980 சொல்லப்பட்ட வாக்கியம். அதன் பிறகு பிபி சிங் ஐயாவுடைய ஆட்சி கவிழ்ந்து, அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்துல கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில வந்த பொழுது காங்கிரஸ்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவர் ஆட்சி கவிழ்ந்தது, திமுக வெளியே போனாங்க. ஆனா மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது 2004 அதை அப்படியே மாத்தி சொன்னார். 1980 கலைஞர் ஐயா சொன்னது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. நாங்க 2004 கலைஞர் ஐயா என்ன சொன்னார்னா, இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா. திமுகவுக்கு இது புதிது கிடையாது. யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும், அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட இந்திய அரசியல்ல இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட வேறு வேறு காலகட்டத்துல யாரோ ஒருவரை தொங்கி பவர் இருக்கணும், பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது கடந்த ஒரு 30-40 ஆண்டுகள். அதனால சமீபத்துல இந்தி கூட்டணி நடந்த பொழுது
நமக்கு தெரியும் டி ஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாங்க. நம்ம அனைவருக்கும் இது கூட தெரியும், குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிகல்ஸ் ரொம்ப அதிகமா அதை கவர் பண்ணியிருந்தாங்க. உள்ள நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்கிறாங்க, மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசுறாங்க. குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது, எப்படி ஹிந்தி இரண்டாவது வந்துச்சு, எப்படி இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழினா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாம கேட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க. ஏன்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். 1980 பார்த்தோம், 2004 பார்த்தோம், 2024 அதை பார்க்கிறோம். எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டணியில இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு 10 நாள்ல தமிழகத்திற்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்களை வருக போஜ்பூரி கற்றித்தருக என்று சொல்லுவார். நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை 1980 இருந்து 44 ஆண்டுகள் பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது. சமீபத்துல OECD அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க, ஒரு சொசைட்டில ஒரு சமுதாயத்துல கடைசி 10% பிறக்கக்கூடிய எக்கனாமிக் பர்சன்டேஜ்ல நடுத்தர வாழ்க்கைக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது, எத்தனை நாள் ஆகுது. இந்தியாவிற்கு எழுதியிருந்தார்கள் இது நாட்கள் இல்லை 7 தலைமுறை ஆகிறது. பின்லாந்துக்கு பாத்தீங்கன்னா 1 தலைமுறை, ஸ்வீடனுக்கு 2 தலைமுறை, குறிப்பாக இந்த குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே 6 தலைமுறை 7 தலைமுறையில் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 7 தலைமுறை ஆகிறது. பாவர்டி ட்ராப்ல இருந்து அந்த குழந்தை தப்பிக்கவே முடியாது. என்னதான் தப்பிக்கணும்னு ஒரு ஜென்ரேஷன்ல ட்ரை பண்ணாலும் அந்த குடும்பத்துல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போகும், கேன்சர் வரும், 1 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டி வரும், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு மேல வரணும்னு நினைச்சா ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம், ஒரு வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போயிடலாம், ஆடு மாடு காணாம போயிடலாம், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. இந்த OECD ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா குறிப்பாக பாவர்டியில கீழ் இருக்கக்கூடிய 10% மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்துல மிராக்கல் எக்கனாமிஸ்ல மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய 9 ஆண்டு கால ஆட்சியை நாம் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமின் பண்ணோம்னா we can safely say India is on the verge of breaking the poverty trap. இந்த பாவர்டி டிராப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம உடைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். சமீபத்தில் மோடி அவர்கள் அயோத்தியாவுக்கு போயிருந்த பொழுது மீரா என்கின்ற சகோதரி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த மீரா அவங்க கேட்டாங்க, நான் ஏன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு. மீரா அவர்கள் இல்ல நீங்க வர்றீங்கன்னு சொன்னாங்க, நீங்க வந்தது சந்தோஷம், ஏன் தெரியல. நம்முடைய கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம், குறிப்பாக யாரு கேஸ் அடுப்பே இல்லையோ 2014 பின்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுல 10,000 கோடி கேஸ் அடுப்பு உங்க வீட்டுக்கு வந்திருக்கு, 10 crore கனெக்ஷன். அதான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். அப்ப யாராவது ஒருவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீரா அவர்களும் பேசுற அந்த 7 நிமிஷம் வீடியோவை பாத்தீங்கன்னா மீரா அவங்ககிட்ட ரொம்ப ஆழமா கேட்பார், உங்க வீட்டுல என்ன திட்டம் எல்லாம் வந்திருக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நான் பூ சுத்துற வேலை பாக்குறேங்க ஐயா, நான் பூ விக்கிறேங்க ஐயா, என்னென்ன ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்கீம் மீராவுடைய வீட்டுக்கு எட்டி பாட்டிருக்கும். கரண்ட் வந்திருக்கும், கேஸ் அடுப்பு வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் 7 ஸ்கீம் வந்திருக்கு. நீங்க மோடியினுடைய சாதனை என்னன்னாங்க, நம்முடைய நாட்டுல காம்போசிட்டா திட்டங்களை கொண்டு வந்த காம்போசிட்டா ஒரு பாஸ்கெட்டா பாவர்டி என்கின்ற இந்த வியாதியை அடிக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்த ஒரு மனிதனாக மோடி இன்னைக்கு வந்திருக்காரு. ஒரு ஹேமரை வச்சு அடிச்சாத உடையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாஃப் மெஷர் கிடையாது, தொடங்கி பார்க்கறது கிடையாது, தொட்டு பார்க்கறது கிடையாது, உரசி பார்க்கறது கிடையாது. He is trying to break the concept of poverty trap. அதான் இந்த ஆட்சியினுடைய நம்முடைய நம்பர்ஸ் இண்டிகேட்டர். ஒரு பக்கம் நான் பெருமையா சொல்லலாம், என்னுடைய நோட்ஸ் இருக்கக்கூடியதை நான் பார்த்து ரொம்ப பெருமையா சொன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு பண்ணியிருக்கோம், இலவச கழிப்பறைகள் 11 கோடி கட்டியிருக்கோம், 11 மில்லியன் வீடுகள் கட்டியிருக்கோம், சிறு குறு விவசாயிகளுக்கு 11 கோடி பேர்த்துக்கு நம்ம 6,000 ரூபாய் கொடுக்கறோம், கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடனா கொடுத்திருக்கோம். இதெல்லாம் பெரிய நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், பட் தி ஹியூமன்னஸ் பிஹைண்ட் தட் நம்பர், அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதத்தன், அதைத்தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக காரியகர்த்தனாக ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுகின்றேன். நாட்டு மெம்பர்ஸ், மெம்பர்ஸ் யாரு வேணாலும் பண்ணலாம், அந்த மெம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹியூமனிட்டி, ஹியூமன்னஸ், ஒரு பாவர்ட்டியை நம்முடைய சமகாலத்திலே அடித்து ஒழிக்க முடியும் என்பதை காட்டியிருக்காங்க. எனக்கு வந்து சசிதரவையா பேசினா 1980 காங்கிரஸ் ஒரே கோஷம் எல்லா தேர்தல் ரொட்டி கப்படா மக்கள் தொடர்ச்சியா பேசுவாங்க, இது நாங்க ரோடு போடுவோம், சாப்பாடு கொடுப்போம், வீடு கொடுப்போம்.
புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி செஞ்சிருக்கும். அதே போல சும்மா சொல்லுங்க, ஒரு ஒரு வீட்டுக்கும் 2024 டிசம்பர் 31 முடிவதற்குள்ள ஜல் ஜீவன் திட்டத்துல லாஸ்ட் ஹவுஸுக்கு பைப்ல தண்ணி கொண்டு போய் கொடுப்போம். நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது 2019 அறிவிச்ச திட்டம், 2019 ஆட்சி நாம் அறிவிக்கிறோம். நாம் அறிவிக்கும் பொழுது வெறும் 17% வீடுகளுக்கு இந்தியால பைப்ல தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு we have reached 73%. We are on track to hit the target. 73% நாம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இண்டிகேட்டர்ஸ், நம்பர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ். பழங்குடி இனத்து அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு. இந்தியாவுடைய முதல் பழங்குடி இனத்திலிருந்து ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்கிறாங்க. அரசியல் அங்கீகாரம் the number one citizen of our country. அதன் பிறகு 24,000 கோடி ரூபாய் தனியா ஒரு செப்பரேட் ஹெட்ல முதன் முதலாக ஒதுக்கீட்டில் இருந்து ஜன்ஜாத்திய திவஸ் என்று சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அவருடைய நாளை வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடி இனத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்லங்க, we have proven political power, economic power இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்கும் என்று பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% major manifesto promise செய்திருக்கின்றோம். 10,000 புதிய விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்குவோம். 2023 ஜூலை மாசத்துல 10,001 எஃபியோ நம்ம முடிச்சு காட்டிட்டு ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் பெறுவோம், பெற்றிருக்கின்றோம். இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்புக்கு ட்ரிபிள் தலாக், பெட்ரோல்ல 10% எத்தனால் கலப்பு, இன்னைக்கு 17% ரீச் ஆயிருக்கிறோங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் செப்டம்பர் 2010 கொண்டு வந்திருக்கும். நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம், ஆர்டிகல் 370 அயோத்தியர் ராமர் கோவில். நம்முடைய மேனிபெஸ்டோ நீங்க எடுத்து ஒரு ஒரு லைனா நீங்க டிக் போட்டுட்டு வந்தீங்கன்னா, we have achieved everything we have promised to the Indian people. நாட்டு மக்களுக்கு இந்தியால முதலுங்க, the first time in our country, நாட்டு மக்களுக்கு முதன் முதலாக ஒரு ஆட்சி தான் சொல்லியதை 5 ஆண்டுகளிலே செய்து காட்ட முடியும் என்று காட்டியிருக்கிறோம். நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலீங்க, ஐயோ பியூரோக்ரசி இப்படி, நாங்க என்ன பண்றது சொல்றது கேட்க மாட்டாங்க, ஐயோ நம்ம பணத்தை டெல்லியில இருந்து 100 ரூபாய் அனுப்பிச்சா 15 ரூபாய்தாங்க வருது, 85 ரூபாய் சாப்பிடுறாங்க, நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. ஐயோ இந்த நாட்டுல கரப்ஷன் அதிகம், நம்மளால செய்ய முடியல சொல்லுங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. 5 வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எலெக்ஷன் சைக்கிள்ல மாட்டி வெளியே வருது, நம்ம சொல்லலீங்க. ஒரு எலெக்ஷன் சைக்கிள் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. அதனால நம்முடைய டெவலப்மெண்ட் பின்னாடி போகுது. எந்த காரணமும் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஒரு ப்ரூவன் கவர்மெண்ட், ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மர் செய்து காட்டியிருக்கின்றோம். மனதில் வைத்தால் நம்முடைய நாட்டிலே நம்மால் செய்ய முடியும் என்று இன்னைக்கு ஐயா சொன்னாங்க. அதுல 2 ஆண்டு முக்கியமா கொரோனா காலம் செசூர் ஐயா பேசின ஒரு விஷயத்த குருமூர்த்தி ஐயா தொட்டா. இது தமிழ்நாட்டுல பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, தெற்கெல்லாம் தேஞ்சுகிட்டு இருக்கு. இது வந்து திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷனுக்கு போயிருவாங்க, நிதி பங்கீடு பாருங்க அப்படின்னு. சசி தரூர் அவர்கள் ஒரு பெரிய அறிவாள், நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா, எ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கின் ஃபார்முலா அப்படிங்கிறது 1969 இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. இந்திரா காந்தி அம்மையார் 1969 காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்த பொழுது நார்த் சவுத் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் டிவல்யூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் பாப்புலேஷனுக்கு 50% இந்திரா காந்தி அம்மையார் வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்க. அது 100 ரூபாய் நம்ம அனுப்புறோம், அல்லது 100% 50% வாஸ் பாப்புலேஷன். 1990 திரும்ப காங்கிரஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இட் வாஸ் ஸ்டில் 35%. நம்முடைய ஆட்சியில நாம கொண்டு வந்த பினான்ஸ் கமிஷன்ல, குறிப்பாக 15th பினான்ஸ் கமிஷன் முழுமையாக நம்மோடு இருந்துச்சு. 14th பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. முழுமையா பாத்தீங்கன்னா 14th பினான்ஸ் கமிஷன்ல
1971 மக்கள் தொகைக்கு 17.5%, 2011 மக்கள் தொகைக்கு 10%. அப்படின்னா 27.5% வெயிட்டேஜ் வாஸ் கிவன் டு பாப்புலேஷன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயா குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல கன்சென்சஸ், எல்லா மாநிலத்தினுடைய அனுமதியை பெற்று எங்க 50-60% ஆரம்பிச்சதோங்க, you have brought it down to 15%. இன்னைக்கு 15% மட்டும்தான் பாப்புலேஷனுடைய வெயிட்டேஜ். Remaining 45% is the distance between the haves and have-nots. அதனால் எல்லாரும் ஏத்துக்கொள்ளுங்க, பணம் இருப்பவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய குறியீடு 45% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிறான். 15% குட் பெர்ஃபார்மன்ஸ். ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றீங்களா? நீங்க மத்திய அரசுடைய ப்ராஜெக்டை வேகமாக முடிக்கிறீங்களா? நீங்க வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ப்ராஜெக்ட் ஆன் டைம் பண்றீங்களா? அதுக்கு 15%. 10% இக்காலஜி, கிரீன் கவரை மெயின்டைன் பண்றீங்களா? தேவையில்லாம பொல்யூட் பண்ணலையா? கிரீன் எனர்ஜிக்கு போறீங்களா? 15% ஜியோகிராபிக்கல் ஏரியா. இது எங்கே ஆரம்பித்தது? காங்கிரஸ் 60-50% 15% பாப்புலேஷன் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு. அதை இன்னும் ஒரு விஷயமா பிடித்துக்கொண்டு அதை தொடர்ச்சியாக எந்தவித நாலேஜும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் இது பேசுவது வியப்பு மட்டுமல்ல, இது நகைச்சுவை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது 16th Finance Commission அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அனௌன்ஸ் பண்ணி 15 நாள் ஆகுது. 31/12/2023 நம்முடைய 16th Finance Commission அனௌன்ஸ் பண்ணிருக்கு. 16th Finance Commission புது வெயிட்டேஜ் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் 60-15 வந்துருச்சு. குட் பெர்ஃபார்மன்ஸ் 0 15 போயிருச்சு. இப்ப குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா, காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. எப்டி ஃபார்முலா 1969 தேர்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆரம்பித்து கட்கில் முகர்ஜி ஃபார்முலாவா மாறிச்சு, மாடிஃபைடு கட்கில்லா மாறிச்சு. இன்னைக்கு நம்ம நிதி ஆயோகம் வந்த பிறகு முறையாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்ட பேசுறதே பேசும்பொழுதே உடம்பு மேல ஒரு கம்பளி பூச்சி ஊர்ற ஃபீலிங்ல தாங்க நான் பேசுறேன். இது ஒரு வாய்க்கால் சண்டை, வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா எப்படி, அங்க பாருங்க பீகார் எப்படி, தமிழ்நாடு எப்படி. நம்ம அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருமே பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள். அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்கள் தான் அந்த அரங்கத்தில் நாம் இருக்கும். நேஷன் ஃபர்ஸ்ட், கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாடுனுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுல 25 லட்சம் மைக்ரன்ட் லேபரை பதிவு பண்ணிருக்காங்க. அபிஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 25 லட்சம் மைக்ரன்ட் லேபர்ஸ் உடைய பதிவு டேட்டா வச்சிருக்காங்க. அன்அபிஷியலி உங்களுக்கு தெரியும் அது 40 லட்சத்தை தாண்டி இருக்கு. இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு, அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான், அண்ணாமலை ஊர்ல வேலை செய்யறான், அல்லது குருமூர்த்தி அவங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது தமிழ்மணி ஐயா ஊர்ல வேலை செய்யறான், அல்லது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊர்ல வேலை செய்யறான், நல்லிகுப்சாமி செட்டியா ஊர்ல வேலை செய்யறான். அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். அதனால ஒரு யூபி காரர் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சுட்டுங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு? மைக்ரோஸ்கோபிக்கா இஃப் யூ கீப் கோயிங் எக்ஸாமினிங் திஸ் ஆர்குமெண்ட். இல்ல நான் லேபர் கொடுக்கற உங்களுக்கு காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது. யூ கெட் எ சீப் லேபர் நார்த் இந்தியால இருந்து, டைரக்ட்லி யூ கெட் எ காஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இந்தியன் சாப்ட்வேர் கம்பெனி முதல்ல இருந்த மாதிரி 1990-2000. இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபரும் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா, எங்க வேலையை பார்த்துக்கிறோம் நம்மால் சொல்ல முடியுமா? அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில பத்திரிகை அறிவிப்பு கொடுத்தாங்க. ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. மைக்ரன்ட் லேபர் கிரைசிஸ் வரும்பொழுது ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. யாரு போயிடாதீங்க, எல்லாம் இங்க இருங்க. ஒரு நாட்டு அப்படி நடத்த முடியாது சார், வி கே நாட் ரன் அ கண்ட்ரி லைக் தட். அதே ஆர்குமெண்ட்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 54% டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ திருப்பூரோ பொள்ளாச்சியோ நாமக்கல்லோ ஈரோடோ சேலமோ அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம், கணக்கு பண்ண மாதிரி கணக்கு போடலாம், கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு, மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்த்து என்னங்க ஆகும். இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூர்னுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் தமிழகத்துல 1.5%, 1.5% தமிழகத்தினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் திருவாரூர். சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் 4 மாவட்டங்கள், 34 விழுக்காடு. அப்படி இந்த 4 மாவட்டங்களும் நாங்க கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் 34% கொடுக்கிறோம், எங்களுக்கு 34% ஆஃப் ரெவன்யூ நீ கொடுப்பேன்னா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமா? அதனால இது எல்லாமே ஒரு சிந்தனை இல்லாதவர்கள், குறுகிய மனப்பக்குவத்தோடு அரசியல் செய்ய நினைப்பவங்களுக்கு
பதிலடி கொடுக்கும் பொழுது எங்கேயோ கம்பளி பூச்சி எனக்கு விடுற மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் வெரி பேட் டு கிவ் த டார்கெட். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் நம்ம இன்வெஸ்டர் சமிட் நடத்தியிருக்கோம். நமக்கு பணம் வேண்டும், மிக முக்கியம் பணம் வேண்டும். நமக்கு 664,000 கோடி நமக்கு வந்திருக்கு. நமக்கு முடிந்து 3 நாள்ல குஜராத் இன்வெஸ்டர் சமிட் நடத்தி 26,00,000 கோடி. 2023 பிப்ரவரியில யூபி இன்வெஸ்டர் சமிட் 33,00,000 கோடி. 2022 கர்நாடகா இன்வெஸ்டர் சமிட் 10,00,000 கோடி. எனக்கு யூபியிலேயே மோசமான பின்தங்கிய பேக்வர்ட் எல்லா இண்டிகேட்டரையும் இந்தியாலேயே மோசமா இருக்கக்கூடிய பூர்வஞ்சல் புண்டல்கண்ட், அவங்க அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 974,000 கோடி, மோர் தன் வாட் தமிழ்நாடு அட்ராக்ட். ஆனா ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மணி வில் ஆல்வேஸ் சி த ஃபியூச்சர், மணி வில் நெவர் சி த பாஸ்ட். வரக்கூடிய பணம் என்பது ஃபியூச்சர் பொட்டன்ஷியலை பார்க்கும். அடுத்த 20 ஆண்டுகள் எங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்ன, பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு, கரப்ஷன் எப்படி இருக்கு, கோயிங் ரேட் எப்படி இருக்கு, பவர் சென்டர்ங்கிறது ரெண்டு பேர் கையில் இருக்கா, டெமோக்ராட்டிக்கா இருக்கா, நான் ஒரு ஆடிட்டரை மட்டும் பார்க்கணுமா, இல்ல அண்ணா நகர்ல ஒருத்தரை பார்க்கணுமா, இல்ல நைட்டு போய் மருமகனை பார்க்கணுமா? எஸ், மணி வில் சீ தி ஃபியூச்சர், மணி வில் நெவர் சீ தி பாஸ்ட். அதனால சத்தமே இல்லாம புண்டில் கண்டுங்க. பான்பிராக் வாய எவ்வளவு திட்டுறாங்க, 974,000 கோடி சாதாரணமா அட்ராக்ட் பண்றாங்க. உத்தரப்பிரதேசம் 75 மாவட்டங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, எவ்ரி சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட் அட்ராக்டட் பண்ணி. இது நெப்போலியன் போனபார்ட் அருமையா சொல்லுவாரு, நெவர் வேக் அப் சைனா, சைனா எழுப்பிட்டுறாதீங்க. Once China wakes up, the world will tremble. இப்ப நான் சொல்றேங்க, never wake up UP. One UP wakes up, நம்ம ஜிங்கோலிஸ்டிக்கா தமிழனா சொன்னா, ஓ தமிழ்நாடு இஸ் இன் ட்ரபிள். இந்தியனா சொன்னா, once UP wakes up, it will power India. 23 கோடி மக்கள், அவங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 36% இருக்கிறாங்க. If they hit 40%, சதர்ன் ஸ்டேட்ஸ் உடைய மொத்த எஜுகேஷன் அவுட்புட் யூபி மட்டும் கொடுக்கும். சசி தரூர் சொன்ன ஆர்குமெண்ட் நான் கவுண்டர் பண்றேன், ஐ அம் ஜஸ்ட் ரிவர்சிங் இட். When UP's gross enrollment ratio hits 40% in a matter of 3.5 years, உங்களுக்கு ஒரு லேபர் நமக்கு தமிழ்நாட்டு கிடைக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இஸ் இன் சீரியஸ் ட்ரபிள் 2028-2029. காரணம், மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி யூபியை நோக்கி போச்சுனாங்க, வி ஆர் இன் சீரியஸ் ட்ரபிள். அதை நோக்கி நம்ம அரசியல் பயணிக்கிறது இல்ல, இன்னும் நார்த் சவுத் பேசுறோம், சத்தமே இல்லாம. 2016 வரைக்கும் உத்தரப்பிரதேசனுடைய மொத்த மருத்துவ கல்லூரி 12, மொத்த மருத்துவ கல்லூரி 12, 23 கோடி மக்கள் 12 மருத்துவக் கல்லூரியில் போய் படிச்சாங்க. கடந்த 4 ஆண்டுகள்ல உத்தரப்பிரதேசில புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி 32. எங்க என்ன ஸ்கேல்ல திங்க் பண்றாங்க பாரு, என்ன அம்பிஷன்ல போறாங்க பாரு. 6 lane, 8 lane, fighter jet account பேசிட்டு இருக்காங்க, 9 functioning ஏர்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பெருமை மிகுந்த தமிழனாக, பெருமை மிகுந்த இந்தியனாக, நம்முடைய பொலிட்டிக்கல் நெரட்டிவே ஷிஃப்ட் ஆகி வேற பக்கம் போகணுங்க. டெவலப்மெண்ட் பத்தி பேசும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரீஜனல் டிஸ்பாரிட்டியை பத்தி பேசும். 7 மாவட்டங்கள் பிலோ 2% எக்கனாமிக் அவுட்புட்ல இருக்கு, அதை பத்தி பேசும். தமிழ்நாட்டிலே 13 மாவட்டங்கள் சராசரியாக லேபரை வெளியே அனுப்புறாங்க, லேபர் உள்ள வரல, அதை பத்தி பேசும். திருநாதபுரத்துல இன்னைக்கு போனாலும் பெண்கள் ஒரு வண்டியில 6 குடத்தை வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, தண்ணிக்காக சீதனமா கொடுக்குறாங்க, அதை பத்தி பேசும். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகு திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய மண்ணில 55 லட்சம் குடும்பத்திற்கு முதன் முதலாக கழிப்பறை மோடி கட்டி கொடுத்திருக்காரு, அதை பத்தி பேசணும். அதை விட்டு விட்டு சும்மா வடக்கு வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு குளோபல் பவர் ஷிப்ட் பத்தி குருமூர்த்தி சொன்னாங்க. பவர் ஷிப்ட் வித் இன் த கண்ட்ரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிபேட் என்ன, யூபி நம்மளை முந்திட்டாங்களா இல்லையாப்பா, அதை கேட்டு சொல்லுப்பா. உடனே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பெரிய ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, தமிழ் இல்லைங்க யூபி முந்தில கிட்ட இருக்காங்க, பட் நாங்கள் தான் முன்னாடி இருக்கோம். இதுதான் டிபேட். ஏங்க, எங்க இருந்த யூபியை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க? பொலிட்டிக்கல் வில், ஒரு கிளீன் கவர்மெண்ட், ஒரு விஷன், 3 விஷயம் மட்டும்தான். மாநிலம் எல்லா மக்கள் தானுங்க, எல்லா ஹியூமன் பொட்டன்ஷியல், எல்லாரும் லேபர். ஆல் தி நீட் இஸ் அ குட் எஜுகேஷன் அண்ட் ஸ்டேபிள் லா அண்ட் ஆர்டர், அவ்வளவுதான். ஒரு பிரைவேட் கார பணத்தை போட்டானா, இவ்வளவு பேசுறாங்க. நம்முடைய நகரத்தார் கம்யூனிட்டி செட்டியார், அவங்க கம்யூனிட்டி வாரணாசியில இத்தனை ஆண்டுகளாக அவங்களுடைய இடத்த ஒருத்த கப்ஜா பண்ணி வச்சிருந்தான். நீ யூபிஏ 1 யூபிஏ 2 இருந்தீங்க, அது எவ்வளவு மகத்துவமான இடத்துக்கு, யாராச்சும் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்க இடத்த கொடுங்க, அதுக்கு ஒரு யோகி புல்டோசர் எடுத்துட்டு வந்து இடத்த இடிச்சு தமிழ்நாட்டை சார்ந்த நகரத்தார் செட்டியாரை கொடுத்து ஐயா மறுபடியும் ஒரு மண்டபம் கட்டிக்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை யோகி அவர்களுடைய காலத்துல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைங்க,
இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனையாக நான் பார்ப்பது நீட்லெஸ் ஜிங்கோயிசம். நீட்லெஸ் ஜிங்கோயிசம் தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. எதுக்கு ஜிங்கோயிசம்? எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஜிங்கோயிசத்தில் இருக்கணும்? நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு. சும்மா ஒரு ரிப்ளை போட்டேன் ட்வீட்ல, முதலமைச்சர் அவர்களே மரியாதையோடு சொல்லுகின்றேன், வணக்கத்தோடு சொல்லுகின்றேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிபிஎஸ்இ ப்ரோக்ராம்ல மத்திய அரசு கொண்டு வந்து 3 வருஷம் ஆகுது, மைக்ரோசாப்டோட கையெழுத்து போட்டு 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் நீங்க விழிச்சிருப்பீங்களா? அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு கொடுக்கறாங்க, ஒரு பெரிய செய்தி குறிப்பு அட்டாக் பண்ணி நீங்க கொடுத்தீங்க. பெரியார் அவர்கள் 1920லயே அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டரை பார்த்தார். அப்புறம் பெரியார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கேட்டாரு, அவருடைய பிறந்த நாளை சொன்னோடனே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சு, ஐயா உங்க பிறந்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாநிலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நான் ரிப்ளை போட்டேன், ஐயா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்க, யாரோ டைப்ல அடிக்கிறாங்க, கொஞ்சம் அறிக்கையை கரெக்டா டைப் பண்ணிங்க. 1920ல் எம்பிஐயா பெரியார் வந்தாரு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனாரு, எம்பிஐயா கம்ப்யூட்டர் வந்துச்சு. ரெண்டாவது, பெரியார் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை சனிக்கிழமை இல்லைங்க ஐயா, கம்ப்யூட்டர் தப்பா சொல்லிச்சா பெரியார் தப்பா சொல்லிச்சு? உடனே முதல் முறையாக தமிழக அரசு என்ன பாக்குற அறிக்கைக்கு திருத்தி ஒரு அறிக்கை வர்றாங்க 2 மணி நேரத்தில். 1970 போனாரு. இவ்வளவுதாங்க எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார் நம்ம இருக்கும், இவ்வளவுதான் சார் இருக்கும் நம்ம டிபேட் அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் டிஸ்கஷன் எல்லாமே இந்த லெவல்லயே முடிஞ்சது சார். இதை தாண்டி நம்ம மேல போறது இல்ல சார் அரசியல் கட்சிகள். இதுக்குள்ளயே வேற பங்காளி கட்சியில் ஒருத்தர் சொல்றாரு, பங்காளி கட்சி, பங்காளி கட்சினா உங்களுக்கு தெரியும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் தர்மபுரியில வந்து சொன்னாரு, மோடி அவர்களே தமிழ்நாட்டுல வந்து இருந்தா, தமிழ்நாட்டுல எல்லா நிகழ்ச்சியிலும் மோடி அவர்கள் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா தமிழ்நாடு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்கும். பங்காளி கட்சி கேட்கிறேன், இதே இன்வெஸ்டர் உங்களுக்கு பையனுக்கு விளம்பரம் வேணும், பண்ணுங்க, நாம எல்லாம் சேர்ந்து நடத்தலாம், மோடி அவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றோம். தமிழக மக்களுக்காக மோடி ஐயா வருவார். பங்காளி கட்சி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி படிக்கணும், என்ன சப்ஜெக்ட் நடக்குது. இந்த பிஹெச்டி பசங்க பேசுற கிளாஸ் 4ஆம் கிளாஸ் பையன் உள்ள வந்து ஓடி விளையாட கூடாது. என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல் எங்க போயிட்டு? குறிப்பிட்டார் அவர் 2006 ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி ஜெனரல் தேர்தலுக்கு போட்டியிட்ட பொழுது தோல்வி அடைஞ்சார். பன்கி முன்ட கொரியன் கேண்டிடேட். இதை பத்தி சசி தரூர் அவர்கள் நீளமான ஒரு கட்டுரை எழுதினாங்க, நான் ஏன் தோல்வி அடைந்தேன் ஒரு கட்டுரை, அதை நீங்க படிக்கணும். எப்படி இந்தியா மாறி இருக்கிறது என்பதற்கு சசி தரூர் அவர்கள் ஓபன் மேகசின் எழுதின Why did I lose the 2006 United Nations General Secretary election? அதுல 3 பாயிண்ட் சொல்றார். ஐயோ எல்லாம் காங்கிரஸ்ல வந்து சவுத் சவுத் கோஆபரேஷன் டன்சானியாவே நமக்கு ஓட்டு போடல. நான் போய் கேட்டேன் டன்சானியா ஏயா ஓட்டு போல, எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் has a working lunch with Manmohan Singh. And election நடக்கிற வருஷம் மன்மோகன் சிங் அவர்கள் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல சசி தரூருக்கு ஓட்டு போடுங்கன்னு அமெரிக்கா சப்போர்ட்டே கேட்கல. சோ காண்டலீசா ரைஸ் இருந்தாங்க, அவர்கள் அப்ப சப்போர்ட் பண்ணது கொரியன் கேண்டிடேட். பாருங்க இது இப்ப மோடி அவர்களுடைய இந்தியாவில் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதனால சசி தரூர் அவர்கள் கண்டிப்பாக ஐநா சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரலாக இருப்பதற்கு முழு தகுதி பெற்றிருக்கிறார். இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப இருந்து இருந்தா நம்ம ஆக்கியிருப்போம். 2016 இருந்த மோடி ஆக்கியிருப்பார், 2026 மோடி ஆக்குவார். ஆனால் நீங்க அந்த ஆர்டிக்கல் படிச்சாவே தெரியும் எப்படி ஃபாரின் பாலிசி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப இந்த வட சொல்ற கடை தான் அதிகமா இருக்கு, நார்த் சவுத் நிதி பகிர்மானம் இல்ல, இப்படி பண்ணிட்டாங்க, பாப்புலேஷன் வச்சு கொடுக்கறாங்க. பாப்புலேஷன் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சதே நீங்க தானுங்க, கட்கில் ஃபார்முலாவை கொண்டு வந்ததே நீங்க தான். இன்னைக்கு பீகார், இப்ப பீகார்ல சமீபத்துல ஒரு ஆய்வறிக்கை படிச்சுங்க, வேற மாநிலத்துல என்னெல்லாம் பேசுறாங்க. சோ பீகார்ல ஒரு நியூஸ் பேப்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க. நேரு அவர்கள் கம்பல்சரியா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு
ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி போட்டார். குறிப்பாக நம்மை போன்ற மாநிலங்கள், நம்ம சொன்ன அண்ணே ஊரெல்லாம் ஜார்க்கண்ட்ல இருக்கு, பீகார்ல இருக்கு, நாங்க ட்ரெயின்ல வந்து அயனூர்ல பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு, பக்கத்து மாநிலத்தில எல்லாம் தொழிற்சாலைகள் போய் எங்க ஆளுக்கு போட்டுருவாங்க. அப்ப எங்க ஊர்ல ஒருத்தர் தொழிற்சாலை போடுறாருன்னா அவருக்கு அந்த இன்சென்டிவ் இருக்கணும், அயனூர் பீகார்ல இருந்து வர்றதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கும். நேரம் என்ன சொன்னாங்க, ஓகே ஒத்துக்கிறோம், அயனூரும் கோலூரும் ஜாஸ்தி இந்த பெல்ட்ல இருக்கு, இருந்தும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா அரசு இண்டஸ்ட்ரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் வர்றதுக்கு ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி, அதாவது ஒரு டன் ஓர நீங்க பீகார்ல ஏத்தி அத வெஸ்ட் பெங்கால் கொண்டு போனாலும் ஒரே ரேட், தமிழ்நாடு கொண்டு வந்தாலும் ஒரே ரேட், ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி ப்ராஸ்பர் ஆகும். இன்னைக்கு பீகார்காரன் கால்குலேட் பண்றான், அன்னைக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் இல்லாம டிஸ்டன்ஸ் வச்சு கணக்கு போட்டிருந்தா எனக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் 121,000 கோடி ரூபாய் கொடுக்கணுங்க. ஆனா அரசியல்ங்கிறது நாம அப்படியே நம்ம ஊர்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டிங்க, வேற மாநிலத்துல இதே விஷயத்தை எப்படி பாக்குறாங்க நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லாம, திங்கிங் இல்லாம, ஃபார்வர்ட் லுக்கிங் இல்லாத நான்கு கால்கள், ஜாதி ஒரு கால், நாற்காலியில குடும்பம் ஒரு கால், அடாவடித்தனம் ஒரு கால், எல்லாவற்றையும் தாண்டி இன்எஃபிஷியன்சி ஒரு கால், நான்கு கால்களை வச்சு ஒரு ஆட்சி இந்தியாவில 1967 இருக்க முடியும் காட்டிட்டு இருக்கா. 2024 தேர்தல் முக்கியமான தேர்தல், கடைசியில வரும்பொழுது 2024 100% இம்பார்ட்டன்ட் தேர்தல். என்னை பொறுத்தவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, இட் கிவ்ஸ் எ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய அரசியலை வேறு பக்கம் திருப்பக்கூடிய தேர்தலா இருக்கு. எப்படி பாவர்ட்டி டிராப்பை பத்தி பேசணும், இந்த 2024 என்பது தமிழ்நாட்டை இன்னொரு பக்கம் இழுக்கும். வி ஆர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய கப்பலை திருப்பி கொண்டு போறோம், அஃப்கோர்ஸ் ரிசல்ட்ஸ் வரும், பட் சில டைம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு, பிகாஸ் இட்ஸ் எ வெரி டாக்டிக்கல், இட்ஸ் எ வெரி ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட். இதை பண்ணினா மட்டும்தாங்க நம்முடைய தமிழகம் தப்பிக்கும், காம்படிட்டிவ் ஆகும், நம்ம எல்லாரும் போட்டி போட்டு இந்தியாவிலே வளரலாம். ஃபர்ஸ்ட் 1 trillion யூபியா, ஃபர்ஸ்ட் 1 trillion தமிழ்நாடு. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம மாநிலத்தை சப்போர்ட் பண்ணுவோம், உழைப்போம், அதுக்கு இன்னொரு மாநிலத்தை பின்தள வேண்டாம். பட் வில் ஹேவ் எ வெரி ஜெனியூன் டெமோக்ராட்டிக் ஃபைட். அது நடக்க வேண்டும் என்றால் த லாங்குவேஜ் அண்ட் த கிராமர் ஆஃப் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு ஹேஸ் டு சேஞ்ச். அது 2024 தேர்தல் தமிழக அரசியல்வாதி உணர்த்தும், லாங்குவேஜ் அண்ட் கிராமர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்பதை உணர்த்துங்க. அதை தாண்டிங்க ஐயா, சற்று நேரத்துக்கு முன்பு டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 வெளியிட்டிருக்கும், பொங்கல் தொகுப்பு. இந்த பார்ட் 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து, பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப், 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா, 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்துல எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐபியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வா, தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டி கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர. சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க, டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாயா ஏத்துக்குவான். சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க, டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ். குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசு என்ன திமுக பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும், பெரிய ரிஸ்க் தாங்க, we are taking that risk. இதை காட்டணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா குருலா தாக்குதல் நடத்த வேண்டிய இருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நடக்குது, குருலா அட்டாக். காரணம் இதை காட்டணும் மக்களுக்கு புரியும். சீஃப் செக்ரட்டரியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீ கேட்கணும், இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜாவை என்ன பேசினாங்க, யூ ஷட் லிசன். டிஆர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டரும் என்ன பேசினாங்க, யூ ஷட் லிசன். அதனால எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கின்றா நம்புகின்றோம், நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதையும் நீண்ட பாதையும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம், என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும், நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்ட போயிட வேண்டும், அதுல தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மத்தவங்க ஒண்ணும் சண்டை இல்லை, நாங்க மெக்ரா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்க நெட் பவர்க்கெல்லாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ரா ஃபேஸ் மூன்று ஃபேஸ் மெக்ரா, நீ பவுன்சர் போட நாங்க பாக்குறோம், நீ போர்ஸ் டெம்ப்ளைன் போடு நாங்க கிரிக்கெட் ஆடுறோம், நெட் பவுலர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டு உணவு பெரிய மேடையில ஒரு சாதாரண மனிதன், ஒரு விவசாயியினுடைய மகன், என் குடும்பத்திலாம் ஓட்டு போட கூட யோசிச்சு போராட்டல,
என் குடும்பத்துல எந்த ஒரு தூரத்திலும் கூட அரசியல் என்கின்ற வாசனை இல்லாத குடும்பம் தான். ஓட்டு போற அப்பா அம்மா பைக்ல போவாங்க, TS50ல போவாங்க, போகும்போது சிரிச்சு பேசிட்டு போவான். நான் தோட்டத்துல சின்ன பையனா பக்கத்துல ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்துல ஓட்டு போட்டு வரேன். ஓட்டு போட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரும்போது சண்டை போட்டு முகத்தை திருப்பிட்டு ரெண்டு பேர் வருவாங்க. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கேப்பேன், ஏன் சண்டை போட்டீங்க, போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லடா உங்க அப்பா வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும் நீ கம்பல் பண்றாரு. எங்க அப்பா சொல்றாரு, இவங்க அம்மா கூட தெரியாது, வீட்டுல இருக்கிற பொம்பளை, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் உலகத்தை பார்த்தவன், இவங்களுக்கு ஓட்டு போட சொன்ன அது மட்டும் தானுங்க ஐயா என்னுடைய அரசியல். காலத்தினுடைய கட்டாயம் எங்கேயோ செல்ல வேண்டிய நான், எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இங்க வந்துட்டேன். ஆனா இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் நாணயமாகவும் இருப்போம். தூப்பவர்கள் தூப்பட்டும், அதை பத்தி கவலை கிடையாதுங்க. நம்முடைய பாதை, நம்முடைய இலக்கு, அதுல தெளிவாக இருக்கின்றோம்.